நான் கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணுக்கு உலகத்துல யாருமே கட்டாத அளவுக்கு ஒரு புடவை எடுத்து கொடுக்கணும்ங்கறதே என் ஆசை. அத இருந்தால புரிஞ்சுக்க மாட்டீங்கறா. நீ என்னமோ மூணாச்சு நாலாச்சுங்கற. இத பாருங்க. போன வாரம் மந்திரி மாளிகை இங்க தான் புடவை எடுத்தாங்க. 50000 ரூபாய். யோ. மந்திரி வாங்குனா நான் வாங்கணுமா? என்னமோ பெருசா 50000 50000ங்கற. எங்கயா? 1 லட்சம் ரூபாயில ஒரு புடவை எடு. ஹ? லட்சம் ரூபாய் இல்லையா? அது ரொம்ப ஈஸிங்க. 50000 புடவை ரெண்டு எடுத்தா லட்சம் ரூபாய் ஆயிருது. வாய் மூடுறா. எனக்கு ஒரே புடவை லட்சம் ரூபாய் மதிப்புல வேணும். நீங்க சொல்றத பார்த்தா தங்கத்திலே ஜரிகை கட்டி முத்து பவளம் எல்லாம் கோத்து ஸ்பெஷலா ஆர்டர் பண்ணி தான் செய்யணும் போல இருக்கு. ஏன் செய்ய? நிசமாவா? ஆமாயா நான் சொன்ன மாதிரி ஒரு புடவை தயார் பண்ண அதுக்கு வேண்டி நகரட்ட எல்லாம் பக்கத்து கடையில் நீயே வாங்கிக்கோ அடுத்த வாரம் நான் வரேன் எல்லாத்தையும் ஒரு பொம்மையில போட்டு பூட்டி அலங்காரமா வை நான் வந்து பார்த்துட்டு கையோட காசு கட்டி வாங்கிக்கிறேன் இந்த 20000 ரூபாய் அட்வான்ஸ் வாங்கிக்கோ நிகழும் சுபயோக ஏமா ருக்மணி என்னப்பா மாப்பிள்ள வீட்ல இருந்து நாளைக்கு பத்திரிக்கை வைக்க வரதா சொல்லி அனுப்பிச்சிருக்காங்க நான் பத்திரிக்கை அடிக்க வேண்டாமா நானும் அந்த பத்திரிக்கை மேட்டர் தான்ப்பா ரெடி பண்ணிட்டு இருக்கேன் ஆனா அதுல ஒரு சின்ன சிக்கல் இருக்கு சிக்கலா ஆமாப்பா மாப்பிள்ள வக்கீல்ங்கிறது அன்னைக்கு போட்டோ பார்த்ததுல இருந்தே தெரிஞ்சது ஆனா அவர் பிஏ பிஎலா பிஎஸ்சி பிஎலா பிகாம் பிஎலா இல்ல எம்எல்ஆ இதுல எந்த விஷயமும் அவங்க அம்மா கிட்ட கேட்காம விட்டுட்டேன்ப்பா நாளைக்கு நான் மட்டும் பிஎஸ்சி போட்டுக்கிட்டு அவர் பேரை மொட்டையா விட்டா என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்ன கிண்டல் அடிக்க மாட்டாங்களா அப்ப நான் ஒன்னு பண்றேன் நானே நேரா மாப்பிள்ள வீட்டுக்கு போய் அந்த டிகிரி சமாஜம் என்னன்னு கேட்டுட்டு அப்படியே பிரஸ்க்கு போயிட்டு வந்தறேன் இல்லப்பா எனக்கு வீட்ல இருக்க போர் அடிக்குது நானே மாப்பிள்ள வீட்டுக்கு போயிடு அவர்க்கிட்ட அந்த டிகிரி சமாச்சாரத்தை விசாரிச்சிட்டு அப்படியே பிரஸ்க்கு போயிட்டு வந்தறேனே என்னமா அது நீ கல்யாண பொண்ணு நீ போய் திடீர்னு மாப்பிள்ள விட்டேன்னா நல்லா இருக்கும் இந்த காலத்துல யார்ப்பா இந்த ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் பார்க்கறா நீங்க சும்மா இருங்க ஏய் போலமடி ஏய் கீதா வருவா ஏய் அவள போற வழியில கூட்டிக்கலாம் வரேன்ப்பா அவசியம் குடும்பத்தோட வரணும் சரிங்க அத்தையும் கூட்டிட்டு வந்துரு என்ன சரிங்க இது உங்க வீட்டு கல்யாண மாதிரி நேரங்காலத்தோட வந்துரு கன்னிமா மச்சான்டாரு குழந்தைங்க எல்லாத்தையும் கூட்டிட்டு வந்துருங்க ஊர்ல இருக்குறதுலயே பெரிய வீடுன்னு சொன்னாங்க கல்யாண வேலை எல்லாம் மும்மரமா நடந்துட்டு இருக்கு இந்த வீடா தான் இருக்கும் இறங்கு சம்பளே என்ன யாரோ வந்திருக்காங்க அட வாங்க நீ வாங்க என்ன திடீர்னு கல்யாண பொண்ணு இங்க வந்திருக்கீங்க ஒரு வாரம் முன்னாடியே சொல்லி அனுப்பிச்சிருந்தா நான் விருந்துக்குலாம் ஏற்பாடு பண்ணிருப்பேன்ல இப்போ உனக்கு குறஞ்சி போல டேய் நீ போய் ஆட்டோ அடி நீ போய் கோழி புடி டேய் நீ போய் காடா கொண்டு போய் அதெல்லாம் ஒண்ணு வேணாம் நான் உடனே திரும்பி போறோம் வீட்ல யார் இருக்காங்க ஐயனும் ஆத்தானும் பத்திரிக்கை வைக்கிறதுக்காக ஊருக்குள்ள போயிருக்காங்க டெய்லர் இன்னைக்கு பூசா ஒரு துணி கொடுத்தாரா அத போட்டு போட்டோ எடுக்கிறதுக்காக ராஸ் குட்டி போயிருக்காரு புது ட்ரெஸ் போட்டு போட்டோ பிடிக்கிறதுக்கா புரியலீங்களே அதே ஏன் கேக்குறீங்க அது ஒரு பெரிய கூத்து கல்யாணம் ஆகட்டும் கதை கதையா சொல்றேன் சரி வாங்க உள்ள போலாம் அவங்க வரதுக்கு ரொம்ப நேரம் ஆகுமா இல்ல இல்ல இப்போ வந்துருவாங்க வாங்க அப்ப நான் வெளியில நிக்கிறேனே உங்களை வாசல்ல நிக்க வச்சு பேசுறேன் ராஸ் குடிக்கு தெரிஞ்சது நம்ம துணிங்க நீல ஆவுத்து விட்டு கோமணத்தோட நிக்க வச்சு சாட்ட வர எடுத்து புடி புடினு குடிச்சிடுவாரு உள்ள வாங்க இல்லங்க பரவால இருக்கு ஏகப்பட்ட சமாச்சாரம் இருக்கு உள்ள வந்து பாருங்க பாப்பலாம் வாங்க வாங்க இப்படி வாங்க வாங்க
எங்க முதலாளி ராஜ பரம்பரைங்க இது அவங்க தாத்தாவுக்கு தாத்தாங்க இது அவங்க தாத்தாங்க இங்க பாருங்க எல்லாம் உங்கால படனா கண்கொள்ளா காட்சி மட்டைய பிடிச்சிட்டு டபுள் ஆட் கொடுத்துக்கிறாரு இங்க பாருங்க எங்க வீட்டு பிள்ளை எம்சிஆர் கூட இங்க பாருங்க வேட்டைக்காரன் எம்சிஆர் கூட இந்த படத்தை பாருங்க குஸ்தி போடுற மாதிரி இதுல கூட டபுள் ஆட் கொடுத்துக்கிறாரு உங்கால் சரியான போட்டோ பிரியரா இருப்பார் போல இருக்கு அதையும் கேக்குறீங்க 1100 எம்ஜிஆர் மாதிரி ரொம்ப நாளா ஒரு துணி எடுத்து தச்சு வச்சிருக்காருங்க கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் உங்களுக்கு கூட 1100 ஜெயலலிதா மாதிரி ஒரு துணி எடுத்து தச்சு ரெண்டு பேரும் ஜோடியா நின்னு போட்டோ எடுத்துக்கணும் ரொம்ப நாளா சொல்லிட்டு இருக்காருங்க நான் வேணா டெய்லர் கூட்டி வந்துட்டுமே இப்பவே அளவு எடுத்துருவாரு ஐயோ எனக்கு அதெல்லாம் ஒண்ணுமே வக்கீல் ஒண்ணுல இன்ஸ்பெக்டர் ஒண்ணுல டாக்டர் ஒண்ணுல ஏரோப்ளேன் ஓட்டறவர் கப்பல் ஓட்டறது ஒண்ணுதான் பாக்கி அது கூட போட்டோ எடுத்தாச்சு நாளை மச்சனால் வந்துரும் எல்லாம் அசந்திட்டீங்க போல இருக்கு அவர் என்ன படிச்சிருக்காரு 5ஆம் கிளாஸ் ஒரு முட்டாள கல்யாணம் படிக்க நான் தயாரா இல்ல முட்டாளா யார பாத்திரி முட்டாள கொஞ்சமா அறிவு இருக்க அவனுக்கு என்ன வார்த்தை சொல்ற பாரு பேசாமரே என் மகனை பார்த்து முட்டாள போய் முடிட்டு உள்ள போ இவ படுத்து தல பெரிய கோம்பல நினைப்பாங்க அறிவு இருக்க வேண்டாம் கல்யாண பத்திரிக்கை அடிச்சாச்சு கல்யாண பத்திரிக்கை வாங்க நீ இதென்ன காத்திரிக்கை வியாபாரம் நினைச்சால முடிய அவள ரெண்டு ஒன்னு பாத்துறேன் இத பார்மா அவ அறிவு இல்லாம ஆத்திரத்துல அடிச்சிட்டா அவளுக்காக நான் மன்னிப்பு கேட்டுக்கறேன் ஆனா நீ கொஞ்சம் யோசனை பண்ணி பாருமா இந்த ஊர்ல நான் ஒரு பெரிய மனுஷன் பத்திரிக்கை அடிச்சு எல்லாருக்குமே கொடுத்தாச்சு இப்ப திடீர்னு கல்யாணத்தை நிறுத்திட்டா என் கௌரவமே போயிருமா இப்ப இவ்வளவு நியாயம் பேசுறியே படிக்காத உன் பிள்ளைக்கு வக்கீல் டிரஸ் போட்டு போட்டோ எடுத்து அதை காட்டி சம்மந்த பேசுனியே அப்ப எங்க போச்சு அறிவு நீ எல்லாம் ஒரு பெரிய மனுஷன் உனக்கெல்லாம் கௌரவம் ஒரு கேடு அடி கொள்ளையில போறவள என்ன நெஞ்சத்த இருந்தா கல்யாண பத்திரிக்கை பிரிச்சு மூஞ்சில தெரிஞ்சு போவா அவ கைய கால உடச்சு அடுப்புல வைக்காம விட்டுட்டேன் ஐயா இத்தனை பேர் வேடிக்கை பாத்துக்கிட்டு இருக்கீங்க அவளை போக விட்டுட்டீங்களே நீங்க எதையும் மனசுல வச்சுக்காதீங்க ஐயோ அதனால என்னங்க மனசு விட்டுறாதீங்க ஏதாவது பேசுங்க ஐயோ நேத்து ஒரு நாள் நான் உன் கூட வரல அதுக்குள்ள எவ்வளவு குழப்பம் பண்ணுமோ அத்தனை பண்ணி வச்சிட்டேன் நட முதல்ல மாப்பிள்ளை வீட்டுக்கு போய் மன்னிப்பு கேட்கணும் இல்லப்பா என் மேல எந்த தப்பு இல்ல நம்ம மேலயும் தப்பு இருக்கு மாப்பிள்ளை போட்டோவை பார்த்து வக்கீல் நீங்களா முடிவு பண்ணிட்டீங்க மாப்பிள்ளை என்ன படிச்சிருக்கான்னு எங்க கிட்ட ஒரு வார்த்தை கேட்டீங்களான்னு அவங்க திருப்பி கேட்டா நாம என்ன பதில் சொல்றது சரிப்பா படிக்கல அப்புறம் எதுக்காக வக்கீல் டிரஸ் போட்டு போட்டோ எடுத்து மாட்டி வச்சுக்கணும் படிக்காத பையன் படிச்ச மாதிரி போட்டோவை எடுத்துக்கலாம்னு ஆசைப்பட்டுக்கலாம் இல்லையா இத போய் பெருசு பண்ணிட்டு கல்யாணம் வேண்டாங்கிறது எந்த விதத்துல நியாயம் ப்ளீஸ்பா தயவு செஞ்சு என்ன கம்பல் பண்ணாதீங்க நீங்கள்லாம் யாரு தெரியல டீச்சர் டீச்சர்ஸா உங்க ஸ்டூடெண்ட்டுக்கு இப்பவே பாட ஆரம்பிக்கிறோம் வணக்கம் டீச்சர் வணக்கம் ஏ பார் ஆப்பிள் ஏ பார் ஆப்பிள் பி பார் பால் பி பார் பால் பி பார் பால் சி பார் கேட் இல்ல சி பார் சீட்டு கட்டு இருங்க இருங்க அது வேற ஒண்ணும் இல்லைங்க எங்க ஐயா படிக்காதாள்னு சொல்லி கோச்சிட்டு வந்துட்டீங்கல்ல அதனால இப்போத்துல இருந்தே படிக்கணும்னு சொல்லி ஊர்ல உள்ள டீச்சருங்க எல்லாரையும் கூட்டிட்டு வந்துட்டாரு சீக்கிரமாவே கல்யாணத்துக்கு சரின்னு சொல்லுங்க என்ன இங்க இருக்கிற டீச்சருங்க யாருக்குமே கல்யாணம் ஆகல வேற யாராவது எங்க ஐயா மடக்கி போட்டாங்கன்னா யூ ஷட் அப் பஸ் ஏயா நான் தான் உன்னை பிடிக்கல எனக்கு கல்யாணம் வேணாம் சொல்லிட்டு வந்துட்டல அப்புறம் ஏயா என் பின்னாடி வந்து இப்படி கலாட்ட பண்ற இத பார் ஆளை பிடிக்கலன்னு அது வேற விஷயம் என்ன பிடிச்சு போய் பத்திரிக்கை எல்லாம் அடிச்சதுக்கு அப்புறம் நான் படிக்காதவங்கிற ஒரே காரணத்துக்காக கல்யாணம் வேணாம்னு சொன்னீனா அப்புறம் நீ படிச்ச படிப்புக்கு அர்த்தம் இல்ல எனக்கு நீ அட்வைஸ் பண்றியா ருக்மணி அவசரப்படாத அப்பா நீங்க சும்மா இருங்கப்பா இத பாரு நாளையில இருந்து என் பின்னாடி சுத்துன அப்புறம் நடக்கிற கதையை வேற அப்படியா நாளைக்கு பாக்குறேன்
நாளைக்கு பாக்குறியா? ஆமா. சரி, பார்க்கலாம். அண்ணே! ஐயோ! ஸ்டூபிட். ஐயோ அப்பா, ஐயோ அம்மா.